ஹை காய்ஸ், வெல்கம் டு தென்மிடாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸ் வீடியோஸும் கொஞ்சமாக வந்து மோதிரமும் கொஞ்சம் கலெக்ஷனும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். வளையல் வந்து உங்களுக்கு சேர்ந்தா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிராம், 32 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பவுன்லேருந்து 4 பவுனு 5 பவுன் இதில் நீங்கள் பார்க்குறது அந்த டைப்பான ஒரு பேங்கிள்ஸ் தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ டைப் பேங்கிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷ் இருக்கும், லைட்டாக அந்த பிளாக் ஷேடு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் நகைகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக் நகைகள் தான். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டுமே உங்களுக்கு அப்படியே ஒரு ரேண்டமாக காட்டுறேன். ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ரேண்டமாக இருக்கக்கூடிய என்ன மாதிரி கோல்டில் வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியும் வருது. அது மட்டும் இல்லாமல் கெம்பு ஸ்டோன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கெம்பு ஸ்டோன் வச்சதும் வருது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எனாமல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனாமல் ஒர்க் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்ருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 பவுன் இருக்கக்கூடியது. ரெண்டு வளையல் சேர்ந்தது பார்த்திங்கன்னா 4-5 சவரன் இருக்கக்கூடியது. நியூ டிசைன்ஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் டைப் மாதிரி இருக்கக்கூடிய வளையலே இப்போ நியூ டைப் வந்திருக்கு. ஸோ அதுதான் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காசு மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த காசு, அந்த மாதிரி காசு வச்ச டைப்புமே உங்களுக்கு வளையல் வந்திருக்கு. அதிலே கொஞ்சம் பால்ஸ் பால்ஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்புமே வளையல்லாம் நிறைய வந்திருக்கு. நியூவாக அல்ட்ரா மாடர்ன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஒரு ரேண்டமாக இருக்கக்கூடியது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடா பேங்கிள்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பெரிய கடா பேங்கிள். ஸோ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கூட ஈஸியாக, அது வந்து ஏன்னா த்ரெட் டைப்பு, நீங்கள் திருவி போட்டுக்கலாம். 27 கிராம்ஸ் இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து யாராவது நம்ம சேனலில் கிவ்அவே ஓடிட்டுருக்கு, 10 பேருக்கு கிஃப்ட் இருக்குது. ஸோ அவங்க கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்றது தெரியும். இன்னும் ஒரு சின்ன ரூல் இருக்குது, அதை நான் வீடியோவில் வந்துட்டே இருக்குது சொல்கிறேன். அந்த ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் 10 பேருக்கு அந்த கிஃப்ட் உங்கள் வீடு தெரியும். மார்ச் 2nd வீக்கில் அந்த மாதிரி முடிக்கலாம்னு இருக்கேன். ஸோ 2nd வீக் 3rd வீக்கில் உங்களுக்குள்ளே வந்துடும் மார்ச்சில். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே ஒரு சிங்கிள் கடா பேங்கிள்ஸ் தான், இதுவுமே ஒரு ஸ்க்ரூ டைப் தான். ஸோ சைஸ் பற்றி அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் நம்ம கவலைப்படுத்தவில்லை. ஸோ கடா பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனாமல் ஒர்க் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு கிளிட்டர்லெஸ் அந்த கட் ஒர்க் டிசைன் மாதிரியும் இருக்குது. அந்த மிரர் கட்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் அப்படியே ஸ்டோன் பதிச்சா மாதிரி வந்து கிளிட்டர்னஸ் கொடுக்கும், பட் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் கிடையாது. 30 கிராம்ஸ் இருக்குது. 12% வேஸ்டேஜ் இருக்குது உங்களுக்கு இதுக்கு. ஸோ அந்த மயில் மாதிரி வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபுல்லாக கோல்டன் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 64 கிராம்ஸ் இருக்குது. 12% வேஸ்டேஜ் இருக்குது. கிராம்ஸ் இருக்குது. 12% வேஸ்டேஜ் இருக்குது இது. இது ரொம்ப பெரிய, அது முதல்ல பார்த்தத விட கொஞ்சம் பெரிய கடா பேங்கிள்ஸ். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பார்க்கலாம். இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸு. இது நான் சொன்ன அந்த மிரர் கட் ஒர்க்குங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து பாருங்கள், கொஞ்சம் கல் வச்ச மாதிரி கிளிட்டர் டைப் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கண்ணாடியோ இல்லை லைட்டோ பட்டுச்சுன்னா கொஞ்சம் கிளிட்டர் ஆகும். 27 கிராம்ஸ் இருக்குது. 12% வேஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாலிடாக கொஞ்சம் வீட்டுக்கே கூட போடக்கூடிய டைப்பில் தான் இது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் சாலிடாக இருக்கும் இது. ஸோ வீட்டுக்கே அணியக்கூடிய ஒரு டைப்பு தான் இது எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சம் அக்கேஷன் ஒர்க்ஸும் கலந்துருக்கு, நான் அது வரும்போது கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ் இருக்குது.
பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலோ டைப்பு தான். ஸோ ஹாலோ டைப் அப்படின்னு வரப்போ உள்ளே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் கொடுத்து போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 grams இருக்குது, 24 gram இருக்குது. பட் அந்த முள் மாதிரி இருக்கிறது நான் எப்போயுமே உங்களுக்கு சொல்லுவேன், மேக்ஸிமம் அந்த முள் டைப் வரது அவ்வளோ எடுக்காதீங்க, சேலையிலாம் சிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 grams இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்கே கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு சாலிடாகவே இருந்துச்சு. இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டைப் அண்ட் வளையல்கள்லாம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன கிவ்வேல இன்னொரு ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஒரு ஆப் வச்சுருக்கோம், அதில் தான் உங்களை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஸோ 10 பேருக்கு தான் இருக்குது. ஸோ மற்ற பேர்லாம் கவலைப்பட தேவையில்ல, நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அந்த ஆப் உங்களை செலக்ட் பண்ணாது. ஸோ ஃபுல்லாக பார்க்குறவங்கள தான் அதை செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறவங்கள அதை செலக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் 2 நிமிஷம் பார்த்து உங்களோட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ தெரியும் ஃபுல்லாக பார்க்க முடியாது மனித இயல்பு, ஜஸ்ட் நீங்கள் போட்டு விட்டுட்டு ஓட்டிடுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்னோடய வீடியோஸை போட்டு விட்டுட்டு சவுண்டு கம்மி பண்ணிட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் அதை ரசிச்சுக்கிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போடக்கூடிய வளையல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரிங் டைப் மாதிரி உங்களுக்கு வரும், கொஞ்சம் கூட உங்களுக்கு அதே கம்பி கம்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கேஷன் வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான், ரொம்ப வீட்டுக்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அக்கேஷன் வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது மாதிரி கம்பி வளையல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு டக்குன்னு கைக்கு எங்கேயாவது வச்சுட்டிங்க அப்படின்னா வளையவும் வளையாது அந்தளவுக்கு. அந்த மாதிரி கம்பி கம்பியாக இருக்கிற வளையல்கள் வந்து கொஞ்சமே நல்லா சாலிடாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 23 grams இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோதிரம் கலெக்ஷன் வந்துருக்கீங்க. மோதிரம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 gramலேருந்து கூட இருக்குது, எல்லாமே ஜஸ்ட் டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ காட்டிகிட்ருக்கோம். 1 gramலேருந்து நமக்கு வந்து கிடைக்குது மோதிரங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 grams, 4 grams இருக்கக்கூடிய மோதிர வகைகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 gram இருக்கும். ஸோ நல்லா கை விரலுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா சாலிடாகவே இருந்துச்சு எல்லா மோதிரங்களும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு 2 grams இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 gramsக்கே நல்ல ஒரு சாலிடாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப 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 பக்காவாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 grams இருக்கக்கூடிய, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 grams தாங்க, நியூ மாடல் ட்ரெண்டி 2 grams இருக்கும் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 grams இருக்கக்கூடியது. ஸோ 3 grams இருக்கக்கூடிய மோதிர வகைகள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே 1 gram தாங்க, 1 gramல் இருக்கக்கூடிய ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய மோதிர வகைகள் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 gram தாங்க, 2 gramக்கு அழகழகாக க்யூட் க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக. அதில் ஒன்று ரெண்டு ஜஸ்ட் கல் வச்சது, அதுக்கெலாம் அந்தளவுக்குலாம் பைசா ஆகாது, கல் வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், ஸ்ரீ குமரன்லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் டிநகர்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவீராஸ் கிரியேஷன்லேருந்து போட்டிருக்கோம், அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வரும், நீங்கள் அதையும் கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 gramலேருந்தே ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாமே சூப்பரான இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வங்கி மோதிரம் சொல்லுவாங்கள்ல அந்த டைப்பில் இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 gram அந்த மாதிரி வந்துச்சு. ரொம்ப இது வந்து ஓல்டு மாடல் தான், பட் இப்போயுமே ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கை ஃபுல்லாக படர்ந்து இருக்கணும், அந்த ஒரு விரல் ஃபுல்லாகவே உங்களுக்கு படர்ந்து அப்படியே அழகாக ஃபுல்லாக தங்கமாகவே தெரியணும்னா இந்த வங்கி மோதிரம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வங்கி மோதிரம் பாருங்கள், ஒரு விரல் ஃபுல்லாகவே அப்படியே மறைச்சிட்டு ஃபுல்லாக தங்கமாகவே இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா. ஸோ சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்லேருந்தே உங்களுக்கு 5 கிராம் அந்த மாதிரி கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓல்டுலேருந்து நியூ டைப் அல்ட்ரா மாடர்ன் டைப் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் வருது. ஸோ இது வந்து முத்து பவழம் இந்த மாதிரி வச்சக்கூடியது ஓல்டு டிசைன்ஸு. இது பார்த்திங்கன்னா 2 கிராம் தான், ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், 2 கிராம் தான் பேர். நல்ல ஒரு பெருசாக சாலிடாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து 2 கிராம் தான் வருது. அடுத்த பக்கத்தில் இருக்கிறது கூட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று ஒரு ஒரு விதம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம்லேருந்து. ஸோ நியூ அல்ட்ரா மாடலில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 1 கிராம் 2 கிராம்க்கே கூட கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மயில் மாதிரி டிசைன்ஸு, இந்த மாதிரி க்யூட் க்யூட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த அல்ட்ரா மாடர்ன் டிசைன்ஸில் மட்டும்தான் அது கிடைக்குது. இதெல்லாம் 2 கிராம்லேருந்தே 4 கிராம்குள்ளே சூப்பராக கிடச்சிருது. ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சது தான், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனல் சப்